ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கருணையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை வரவேற்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெங்களூரிலிருந்து ஒரு சகோதரி ஷாலினி என்று சொல்லுகிற சகோதரி, அவருடைய வீடு லீஸுக்கு எடுக்கப்பட்ட அந்த வீடு பல மாதங்கள் ஆகியும் அந்த ஓனர் திரும்ப பணம் கொடுக்காததுனால மிகுந்த வேதனையோடு முதல் நாளிலே, ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். நான் ஜெபித்து சொன்னேன், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நான் சொன்னேன். அதே போல் அதே நாளிலேயே ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த வீட்டு ஓனர் 10 லட்சம் ரூபாயை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சியாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். இன்னொரு ஒரு சகோதரி, அவர்களுக்கு உடல் வியாதி நிமித்தம் ஜெபிக்க கேட்டார்கள். அந்த வியாதி மிகவும் பயங்கரமான வேதனை தருகிறது, எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டார்கள். நாங்களும் எங்களுடைய ஜப வீரர்களும் ஜெபித்த பொழுது கர்த்தர் சுகத்தை தந்தார். அநேக பேருக்கு கர்த்தர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ போராட்டங்களிலிருந்து கர்த்தர் அற்புதமான விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் பெரிய விடுதலையை உங்களுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களுக்கு வரப்போகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏன் இந்த காலகட்டத்திலே இந்த வேத வசனம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக நம்முடைய இந்திய தேசத்திலே மார்ச் மாதம் முடிவு, ஏப்ரல் மாதம் என்று சொன்னால் புதிய கணக்கு என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய கணக்கை ஆரம்பிக்க விரும்புகிறார். நேற்றைய தினத்தில் எல்லோரும் நீங்கள் உங்களுடைய சபைகளிலே இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி இருப்பீர்கள். உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களில் ஒரு உயிர்ப்பிப்பை தருகிறது. அந்த வசனத்தின் படிதான் கர்த்தர் என்னிடத்தில் பேசினார், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை நான் கட்டளிடப் போகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழி, வனாந்திரத்திலே வழி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமான போராட்டங்கள், எந்த காரியமும் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதை அநேக பேர் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கடினமாக உழைக்கிறேன் பாஸ்டர், நான் கடினமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கேற்ற பலனை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய கணக்கை கர்த்தர் இந்த நாட்களிலே ஆரம்பிக்க போகிறார். புதிய கணக்கு என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு வியாதியஸ்தர் எங்களுடைய சபையிலே வந்திருந்தார். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருந்தோம். டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள், அவருடைய இரத்த சிகப்பணுக்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது, அதற்காக இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி டாக்டர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபித்த பொழுது என்ன அற்புதம் நடந்தது என்று சொன்னால், அவர்கள் அன்றைக்கு திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற்றார்கள். அந்த திருவிருந்து ஆராதனையில் கொடுக்கப்பட்ட சிந்தப்பட்ட இரத்தம் என்று சொல்லி நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். அந்த நேரத்தில் பாருங்கள், அடுத்த வாரம் அவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய சிகப்பணுக்கள் எல்லாம் உயர்ந்திருந்தது என்று சொல்லி டாக்டர்களே ஆச்சரியப்பட்டார்கள். அந்த டாக்டர் உடனடியாக கேட்டாராம், நீங்கள் என்ன செய்தீர்கள், இப்படி ஒரே வாரத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்கிறோமே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களாம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு சில காரியங்களில் புதிய காரியங்களை செய்யும் பொழுது குறைவானவைகள் மறைந்து போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை செய்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு வியாதியின் நிமித்தம் நீங்கள் குறைவுபட்டவர்களாக சோர்ந்து போயிருக்கிறீர்களா?
கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய போகிறார். உங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட் மாறுதலாக காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும் பொழுது ஆச்சரியப்படும் விதத்திலே காணப்பட போகிறது. வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். 37 அதிகாரத்திலே எசேக்கியேலில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே வழி நடத்தி கொண்டு போகிறார். அங்கே எங்கு பார்த்தாலும் உலர்ந்து போன காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உலர்ந்து போன காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவனை நம்பும் பொழுது, அன்றைக்கு நடந்த அதே அற்புதம், அவர் விசுவாசத்திலே தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் சொன்னதின்படி அவர் செய்த பொழுது கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலர்ந்து போன காரியங்கள் உயிரடைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கை செத்து போய்விட்டதோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். உடைந்து போன திருமண பந்தங்களாக இருக்கலாம், உடைந்து போன உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், கர்த்தர் எந்த காரியத்திலும் புதிய நன்மைகளை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 2012 என்னுடைய தகப்பனார், அவர் 65 வயது நிறைந்த அந்த தகப்பனார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவருக்கு அவருடைய காலிலே ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டது. எல்லாரும் நினைத்தார்கள் அவருடைய ஊழியம் அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்களா? நான் சொல்லப்போகிற இந்த சாட்சி உங்களை ஆற்றி தேற்றும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாட்களில் கர்த்தர் இதே வார்த்தை எனக்கு திரும்ப கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் புதிய காரியங்களை செய்வேன், அந்த புதிய காரியம் ஆச்சரியப்படும் விதமாக வரும் என்று சொல்லி. என்ன அதிசயம்! என்னுடைய தகப்பனார் ஒரு வாரத்துக்குள்ளாகவே தானாக நடக்க ஆரம்பித்தார். அதற்கு பின்பாக கிட்டத்தட்ட 4 தேசங்களுக்கு அவர் சென்று வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு சாத்தான் உங்களுடைய இருதயத்தில் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறானா? நீங்கள் ஜெயம் எடுக்கிற தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள்னாலே, தீர்க்க தரிசன வார்த்தைகள்னாலே உலர்ந்து போனவைகளை உயிரடைய பண்ணுகிற வல்லமை இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் திறந்த கதவை மனுஷனால் அடைக்கவே முடியாது. சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டதே, இது ஏன் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் சோர்வோடு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கால சூழ்நிலை மாறும் பொழுது ஒரு வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளி என்று சொன்னால் ஒரு வளர முடியாத, தண்ணீர் போக முடியாத ஒரு இடம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பகுதியிலே தான் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது கணக்கை ஆரம்பிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில் தான் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பலவீனத்தின் உச்சக்கட்டத்தில் காணப்படலாம். நம் வேதத்தில் வாசிக்கிறபடி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நமக்கு பின்பாக நிற்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், உங்களுக்கு பின்பாக இருக்கிறவர், உங்களுக்கு முன்பாக நிற்கிறவர், உங்களை வழி நடத்துகிற தேவன், அவர் பலன் மிகுதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய பலத்திலே நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வின் காலங்கள் வரும் பொழுது இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி சோர்ந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் காணப்படட்டும். சோர்வுக்கு இடம் கொடாதீர்கள். சோர்வு சாத்தானுடைய பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எல்லா கிறிஸ்தவர்களையும் அவன் அழித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த சோர்வுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு உற்சாகத்தின் ஆவியை உங்களுக்கு தர
ஒரு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சோர்வின் நேரத்தில் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டது நிமித்தம் நான் சோர்ந்து போய் காணப்பட்டேன். என்ன ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட சோர்வுகள் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் நான் போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது நான் சொன்னேன், திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்கிறது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆவியானவர் மெதுவாக என்னுடைய இருதயத்தில் வந்து சொன்னார், திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிக்கவில்லை, திராணிக்கு மிஞ்சி நீயே உன்னை சோதித்து கொண்டிருக்கிறாய் என்ற உடனே என்னுடைய கண்கள் திறந்தது. உண்மை அதுதான், எனக்கு பெரிய பலவீனமோ எதுவும் கிடையாது, ஆனால் என்னுடைய இருதயத்தில் நான் ஏதோ பலவீனப்பட்டது போல ஒரு உணர்வு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நான் சோர்வடைந்து விட்டேன், எனக்கு தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இந்த போராட்டம், என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல்லி திரும்ப 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 சொல்லும் பொழுது இருதயத்தில் அதுவே உண்மை போல காணப்படும். இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் மாற்றப் போகிறீர்கள். என்னவென்று சொன்னால், உண்மைதான், இதுவரையிலும் நான் போன பாதை கடினமான பாதை, ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு புதிய பாதையை வைத்திருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நீங்கள் திரும்ப 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 வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பலப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் உங்களை சோதிக்கவில்லை, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் தான் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றப் போகிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இன்றைக்கு சோர்வின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உங்களுடைய கரங்களை அவர் விட மாட்டார், நீங்கள் அவரை விட்டு விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறது தான், உங்களுக்காக வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய ஆவி பலப்படும்படியாக நீங்களும் உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாக வார்த்தைகள் மூலமாக பேசுவார். இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை அநேக பேருக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நாசரேயனாகிய இயேசுவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த திராணிக்கு மிஞ்சின போராட்டம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் திராணிக்கு மிஞ்சி எங்களை நாங்களே சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், சாத்தான் சோர்வானவைகளை எங்களுக்கு முன்பாக காண்பித்து கொண்டே இருக்கிறதுனால. நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் அப்பா. இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தரப்போவதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போவதற்காக நன்றி. உலர்ந்து போனவைகள் உயிர் அடையட்டும். கர்த்தர் தாமே வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.